சப்கு நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரன், வெல்கம் டு நாளே துனியா. இப்போ வந்து பரீட்சையில் வந்து 2023 வந்து ஜனவரி மாதம் வந்து தேர்வு நடக்க போகுது. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து வீடியோஸில் வந்து போடுறோம். இப்போ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரோமன் ஃபுல்லாக போட்டிருக்கோம், அடுத்து இன்றைக்கி வந்து செகண்ட் ரோமன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த இடத்துல படத்தை பார்த்து பெயர் எழுதவும், ஷீ த பிக்சர்ஸ் அண்டு ரைட் த நேம் அப்படின்னா. அவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து பிக்சர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணு, ஹிந்தியில் வந்து அந்த நேம் எழுதணும் இந்த இடத்துல, புரிஞ்சுதா? பிக்சர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஹிந்தியிலேருந்து ரைட் பண்ணணும். ரொம்ப இது ரொம்ப ஈஸி தான், அது பிக்சர்ஸ் வச்சு நீங்கள் எழுதுறது தான். ஓகே, இது வந்து மொத்தம் வந்து 10 கேட்பாங்க. இது 10 ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு, நீங்கள் ஈஸியாக 10 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் பாருங்கள், என்ன இருக்குது, இங்கே பசு இருக்குது, அப்போ வந்து காய். அப்போ பசு ஹிந்தியில் என்ன சொல்லும், கா இ கா. இந்த யாதவ் கடைசியில் வர எழுத்தெல்லாம் மெய்யெழுத்தாக மாறிக்கணும். அப்போ கா யா காய், காய்னானது பசு. செகண்ட் வந்து நான் பைல், பைல்னானது காலமாடு. இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு என்ன எழுதணும், பைல்னு எழுதணும், பை லா பைல். தேர்டு பாருங்கள், பைங்ஸ் பஃபலோ எருமை மாடு கொடுத்துருக்காங்க. என்ன பை இன் இஸ் பைங்ஸ், பைங்ஸ்னானது எருமைன்னு அர்த்தம். அடுத்தது ஃபோர்த்துன்னு பாருங்கள், இங்கே பூனை கொடுத்துருக்காங்க. பி இல் லி பில்லி, என்ன எழுதுனீங்க பிக்சர்ஸை பார்த்து பில்லி நீங்கள் ரைட் பண்ணும். அடுத்து ஃபிஃப்த்து போம், குத்தா கு இத்து தா, அந்த தால் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் கொண்டு வரணும், குத்தா. நெக்ஸ்ட்டு கோயல், இந்த இடத்துல என்ன கோ என்ன மைனா கோ யா இல் கோயல் அப்படின்றது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல தோத்தா, தோத்தானு இந்த இடத்துல இங்கே பிக்சர்ஸில் கிளி கொடுத்துருக்காங்க. அது ஹிந்தியில் எப்படி எழுதணும், தோத்தான்னு எழுதணும், தோ தா தோ தா தோத்தா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன காகம் இருக்குது, காகத்துக்கு என்ன எழுதணும், கௌ ஆ கவா, கௌ ஆ கவா. அடுத்து இங்கே மயில் இருக்குது, மோ ரா மோர்னு எழுதணும், மயிலுக்கு என்ன எழுதணும், மோர்னு ரைட் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, மான் இருக்குது, ஹி ரா நா, ஹி ரா நா ஹிரன், ஹிரன்னது டீர், இங்கே மானுன்னு சொல்லணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது, குரங்கு இருக்குது, பா இந்த மேலே டாட் இருக்கு பதியோ, அது வந்து இன்னுன்னு படிக்கணும், பா இன் தா ரா பந்தர், பந்தர்னது மங்கி குரங்கு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, யானை இருக்குது, ஹா தீ, இந்த தா வந்து இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி கொண்டு வந்துடணும், தீன்னு வரணும், ஹா தி ஹாத்தி, ஹாத்தின்னு எலிஃபண்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒட்டகம் இருக்குது, ஊன்ட்டு. அப்போ வந்து இங்கே ஊ இன் இட்டு ஊன்ட்டு ஊன்ட்டு அப்படின்னு இந்த மூக்கில் தான் நீங்கள் சொல்லணும், இந்த இடத்துல நேஷனல் சவுண்டில் ஊன்ட்டு, இந்த இங்கு இது இங்குன்னு வரும், இந்த இங்குன்ற சவுண்டு வரக்கூடாது, ஊன்ட்டு, இப்படி தான் நீங்கள் வாசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, இங்கே மக்கி, மகினா மக்கினானது இ, அது பறக்கதில்ல, அது மா இந்த இக்கு, இது காலை வந்து ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ கீ போது இந்த கக ககனால ரெண்டாவது லெட்டர்ஸு அந்த கீ கொடுத்துருக்காங்க, மக்கி மக்கி அப்படின்னா வந்து இ. நெக்ஸ்ட் இங்கே சிங்கம் கொடுத்துருக்காங்க, ஷேர், ஷே ரா ஷேர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து என்ன, ஷிம்ஹ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர்னு தான் ஹிந்தியில் வந்து சரியான வேர்டு, இந்த ஷிம்ஹ அப்படின்னு சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் இது. நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எழுதணும், ஆனால் கரெக்டான வார்த்தை வந்து ஷேர் தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, உங்களுக்கு எது உங்களுக்கு தோணுதோ அதை எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன, புலி கொடுத்துருக்காங்க, டைகர். அது பா தா பாத், பாத்துனா என்ன, பா பா கா பாக், பாகுன்னு இந்த இடத்துல வந்து புலின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன, சீதா, சீத்தானா சிறுத்தைன்னு அர்த்தம். இங்கே பிக்சர்ஸில் பாருங்கள், சிறுத்தை இருக்குது, சீ தா சீதா, சீ தா லெஃப்ட் சைடு இருந்தனால அப்படி இழுத்து சொல்லணும், சீதா. நெக்ஸ்ட்டு இங்கே வீடு இருக்குது, கா ரா கர், கர்னது வீடு ஹவுஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன, இங்கே என்ன, கிட்கி, என்ன இருக்குங்க, கிட்கி கீ இட் கீ, கிட்கி கிட்கின்னது ஜன்னல், இது விண்டோஸு சொல்கிறாங்க. இன்றைக்கி அடுத்தது மேஜ், மேசைன்னு சொல்கிறோம்ல, அது மே ஜன, அது ஜா சொல்லவர் ஷா, மேஷ்
மேஷின்னு தான் நீங்கள் சொல்லணும். படிக்க எழுதுகிறப்பையும் அப்படி தான் எழுதுது. மேஷ் இந்த ஜா கீழே வந்து ஒரு டாட் வரும் இந்த இடத்துல. மேஷ் மேஷின் என்னது இந்த இடத்துல? மேஜை. குர்ஷி குர்ஷி அப்படின்னா நாற்காலி, சேர். இந்த பிக்சர் கு ஏர் ஷி குர்ஷி. இங்கே நம்ம வந்து எழுதுகிறப்ப இங்கே வந்து ரான் தான் போடுவோம், ஆனால் வாசிக்கிறப்ப இருன்னு தான் படிக்கணும். குர்ஷி குர்ஷின் என்னது? நாற்காலி. அடுத்தது குவா குவா அந்த குவா அப்படிங்கும்போது என்ன? குவானானது கிணறு. வெல் கிணறு. கு ஆ கு ஆ போட்டு மேலே சந்திர பிந்து போட்டுருணும் இந்த இடத்துல குவா. நெக்ஸ்ட்டு இங்கே டேப் இருக்குது, பைப் இருக்குது. நா லா நல். நல் என்னது? குழாய். குழாய்னா வந்து பைப்பு. ஓகே தண்ணி இது. நெக்ஸ்ட்டு ஷே பா ஷேப். ஷேப்புன்னு என்னது இந்த இடத்துல? ஆப்பிள். இந்த பிக்சர்ஸில் என்ன இருக்கீங்க? ஆப்பிள் இருக்குது, நீங்கள் ஷேப்பு நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது? மேங்கோ இருக்குது, மாம்பழம் இருக்குது. மாம்பழத்துக்கு என்ன வரும்? ஆ மா ஆம். என்ன எழுதணும்? ஆ மா ஆம்னு நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து இங்கே நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது? என்ன? அனார். அனார்னது மாதுளம் பழம் இருக்குது, போமக்ரேட்னட் இருக்குது. ஆ நா ரா அனார். ஆ நா ரா அனார். அனார்னா வந்து மாதுளம் பழம். அடுத்து இங்கே வாழைப்பழம். கே லா கே லா கே லா அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாழைப்பழம். அந்த கேக்கு வந்து மேலே என்ன பண்ணுனீங்க? அந்த கா போட்டு மேலே ஒரு கொம்பு கே போட்டுருணும். ஓகே எத்தனை கொம்பு? ஒரு கொம்பு ஞாபகம் வச்சுங்க. கேலானா வாழைப்பழம். அடுத்தது என்ன? அங்கூர். அங்கூர்னா வந்து திராட்சை பழம். ஆ என்ன? இங் என்ன? இங்குன்னு தான் படி, இன்னும் படிக்கூடாது. கு ரா அங்னா அங்கூர். ஆனால் அந்த கு வந்து இந்த இந்த இறுதியில் என்ன லெட்டர்ஸ் வந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டாட் வந்து நம்ம வாசிக்கணும். ஆ இங்கு ரா அங்கூர். அங்கூர்னானது கிரேப்ஸ், திராட்சை பழம். அடுத்து ஆலு பொட்டேட்டோ. உங்கள் பிக்சர்ஸில் பாருங்கள். ஆ லு லா போட்டு இந்த பக்கம் அப்படி கீழே அப்படி இழுத்து வரணும் அப்படியே. லு ஆலு. ஆலுனானது உருளைக்கிழங்கு. அடுத்தது மட் இது என்ன இருக்குது? பீன்ஸு. பீன்ஸில் காய். மடர் மா டா ரா மடர். மடர்னா பீன்ஸு. நெக்ஸ்ட்டு தக்காளி. டா மா டா ரா டமாடர். டமாடர்னு என்ன? தக்காளி பழம். டா மா மா பக்கத்தில் ஒரு கோடு வரணும். மா டா ஏ டமாடர். தக்காளிக்கு டமாடர்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன? கத்திரிக்காய். பை என்ன? இங்கு கா நா பைங்கன். பயங்கன் என்னது? பிரிஞ்சால் கத்திரிக்காய் பயங்கன். நெக்ஸ்ட் பிக்சர்ஸில் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? ஒரு மனிதன் இருக்காப்புல. யார்? ஒரு மனிதர். இவர் மேன். ஆத்மி ஆ இத்து மீ ஆத்மி. ஆத்மினா மனிதன். இங்கே நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? ஒரு பெண் இருந்து பிக்சர்ஸில் இருக்காங்க. யார்? அவனு அவுரத். இவங்க இவங்க வந்து அம்மா மாதிரி இருக்கிறனால அவுரத் அப்படின்னு சொல்லணும். அவு ரா தா அவுரத். அவுரத்னா உமேன். அடுத்து லடுக்கா. லடுக்கானா ஒரு சிறுவன், ஒரு பாய் இருக்காப்புல இந்த பிக்சர்ஸில். அதுக்கு என்ன எழுது நம்ம? லடுக்கான்னு ரைட் பண்ணணும். லா இட் கா. இந்த டா மேலே வந்து கீழே ஒரு டாட் இருக்குதா, அது என்ன? இட்டு இட்டுன்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். அதுதான் இந்த டாட் கொடுத்துருக்காங்க. லடுக்கா லட்கா லட்கா அப்படின்னா அந்த சிறுவன் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இங்கே சிறுமி இருக்கா அந்த இடத்துல, அதுக்கு லடுக்கி. லா இட் கி லடுக்கி லட்கி அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? டால். இப்போ வந்து ஒரு டால் மாதிரி ஒரு குழந்த இருக்குது. நான் அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்லலாம் அந்த இடத்துல? பச்சா பா இச்சா பச்சா பா இச்சா பச்சா. இங்கே கண்ணுக்கு என்ன சொல்லலாம்? ஆங்கு. ஒரு கண் கொடுத்ததுனால ஆங்கு. ஆ இந்த சந்திரபிந்து லெட்டர்ஸ், இந்த ஆள் வந்து ரெண்டாவது கூட்டுக்கு நேராக தான் வரணும். சந்திரபிந்து போடணும். இந்த கா மேலே போடக்கூடாது, அது ஞாபகம் வச்சுங்க. ஆங்கு. ஆங்குன்னு என்னது? கண் ஐ. நெக்ஸ்ட்டு மூக்குக்கு வந்து நோஸ்க்கு நாக்கு. நா கா நாக்கு. நம்ம நாக்கு நம்ம நம்ம இதை ஞாபகம் வச்சுட்டாவோட ஞாபகம் வரும் உங்களுக்கு. நாக்கு நாக்குன்னா என்னது? மூக்குன்னு அர்த்தம். அடுத்தது காதுக்கு பாருங்கள். ஏருக்கு வந்து கான் கா நா கான். கான்னது ஏர் காது. கான் அப்படின்னு எழுதணும். அது வாய்க்கு பாருங்கள். மவுத்துக்கு என்ன? முஹ். எப்படி சொல்லணும் இந்த இடத்துல? முஹ். இந்த சவுண்டு வந்து மேலே சந்திரபிந்து வரக்கூடாது.
மூ வந்து நம்ம பக்கம் இந்த சிம்பிள் வந்ததுனால மா இது வந்து சிம்பிள் வந்து மாத்திரான்னு சொல்லுவாங்க. இந்த ஹா வந்து இஹுன்னு படிக்கணும். மூஹு முஹுனானது வாயின்னு அர்த்தம். மூ இஹு இந்த ஹா போட்டுங்க, மேலே வந்து இந்த மூக்கு நேரம் சந்திர பிந்து போட்டுங்க, தெரியுதா? மூஹு இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பல்லு கொடுத்துருக்காங்க, பற்கள் கொடுத்துருக்காங்க. தாந்து தானா இத்தா, தா வந்து இத்தா மாடு. தாந்து தாந்துனது பற்கள். அடுத்து இங்கே நம்ம கையோட விரல்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன த கையோட விரலுக்கு வந்து உங்களியாங்கு என்ன சொல்ல அந்த இடத்துல உங்களியாங்கு அந்த வந்து பன்மையில் அஞ்சு விரல் இருக்கனால புல்லுரசில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன தெரியுதா? ஊ இங் கா லி யா இங்கு உங்களியாங்கு. உங்களியாங்கு அப்படின்னா அந்த இடத்து விரல்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இங்கே கால் மட்டும் இங்கே இருக்குது, நான் அதுக்கு என்ன சொல்லணும் பயிர். இங்கே பா மேலே வந்து ரெண்டு கொம்பு வந்திருக்கு, அது என்ன வரும் பை ஆகிடும். பை ரா பயிர், பயிர்னது கால். நெக்ஸ்ட்டுங்க இங்கே வந்து சன்னு கொடுத்துருக்காங்க, சூரியன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சூரஜ் என்ன சொல்லணும், சூரஜ் சொல்லணும். சூ ரா ஜா சூரஜ், சூரஜ்னா வந்து சூரியன் அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நிலா கொடுத்துருக்காங்க. சா தா சாந்து என்னது சாந்துன்னு சொல்லணும், சாந்துனானது நிலான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வாட்ச் இருக்குது, கை கடிகாரம் இருக்குது. அப்போ கா டி கடி, ஃபோர்த்து கால வரும்ல அந்த கா, ம் கா டி கடி. இந்த டி வந்து கீழே டாட் வந்து அழுத்தமாக சொல்லணும். கடினானது வாட்ச் கடிகாரம் கையில் யூஸ் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து லீஃப் இலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து பத்தா பா இத்து தா. அந்த தால் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் போட்டுக்கணும். பத்தானது இலை, மரத்தில் இருக்க இலைகள்லாம் இருக்குல்ல வந்து ஒரு இலை கொடுத்துருக்காங்க பத்தா. நெக்ஸ்ட் வந்து இங்கே பந்து இருக்குது பாலு. அப்போ இதுக்கான வந்து கேந்து. அப்போ இது இந்த கே மேலே வந்து ஒரு டாட் வச்சு இன்னா மாறிடும். கேன் இது இத்து கேந்து, கேந்துன்னது பந்து பால் விளையாடுறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கடிதம் போல கவர் இது சிட்டி சி இட்டு. இந்த அந்த டா மேலே வந்து இன்னொரு சின்னதாக ஒரு மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க, இது என்ன அழுத்தி சொல்லணும் இந்த இடத்துல இட்டுன்னு படிக்கணும். இந்த இடத்துல சி இட்டி சிட்டி, சிட்டின்னது கடிதம் போடுறது. இந்த மாதிரி சிட்டினா கடிதம் தான், ஏதோ லெட்டர்ஸ் இந்த கவரில் போடுறோம்ல அதனால வந்து இந்த கவரை போட்டிருக்காங்க தான். இந்த இதில் வந்து மொத்தம் வந்து நாங்கள் 50 நடத்தியிருக்கேன். இதில் வந்து எனி உங்களுக்கு 10 கொடுப்பாங்க, ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மார்க்ஸு. உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் கொடுப்பாங்க, இந்த பிக்சர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஹிந்தி நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். இந்த 50 நீங்கள் படிச்சிட்டிங்களா, கண்டிப்பாக வந்து இதிலேருந்து 10 கண்டிப்பாக வரும். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இதை நல்லா படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒன் டைம் நான் ரீட் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.